ஒவ்வொருத்தரும் தக்குனித்தி டிவி மூலமாக இணைந்து கவர்மெண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ற தளம் ஆடுவதற்கு தயாராக உள்ளது. உங்களை அன்புடன் வரவேற்று இறுதி உரையாக நம்மளுடைய ஃபவுண்டர் டாக்டர் நித்யானந்தம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நோயை தேடாதே, ஆரோக்கியத்தை தேடு. இன்னைக்கு நோயின் பின்னாடி என்ன நோய், என்ன நோய், என்ன நோய் என்று நோயின் பின்னாடியே அலையக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை தினசரி அதிகமாகிட்டு இருக்கு. தயவு செய்து உங்களுடைய சிந்தனையை ஆரோக்கியத்தின் பக்கம் திசை திருப்பது. நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? எந்த நோயினோடு இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் உடல்நலம் மனநலத்தை பாதுகாக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனைதான் மிக மிக ஆரோக்கியமானது. எனக்கு பிபியை குறைக்க நான் என்ன பண்ணணும்? எனக்கு சுகரை குறைக்க நான் என்ன பண்ணணும்? என்னுடைய ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நான் என்ன சாப்பிடணும்? ஒவ்வொரு நோய்க்கு நான் என்ன செய்யணும்னு நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா, அப்படி தேட ஆரம்பிச்சிங்கன்னா அது ஆரோக்கிய கேடு. நீங்கள் நிரந்தரமாக நோயாளியாகவே இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். இன்னைக்கு அதான் நடக்குது அதிகபட்சம். தனித்தனியாக நோய்களுக்கு சிகிச்சை, தனித்தனியாக நோய்களுக்கு உணவு முறை, தனித்தனியாக ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து மாத்திரைகள். ஒரே நேரத்தில் எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின் டாக்டர்கிட்ட மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மூட்டு வலி வந்ததுக்கப்புறம் அடுத்தவட்ட காட்டி அந்த மெடிசனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வேறு வந்துருச்சு அதுக்கும் தனியாக மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இது இல்லாமல் எனக்கு இப்போ ஹார்மோன் ப்ராப்ளம் வந்து அதுக்கான மெடிசன்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து இப்போ நியூரலஜிக்கல் ப்ராப்ளம், நர்வஸ் வீக்னஸ் வந்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு இப்போ நியூரோ சஜஷன் கேட்டு அந்த மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். தனித்தனியாக ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் மெடிசன் மெடிசன் அடிஷனலாக ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா சாப்பிட்ற சாப்பாடை விட மருந்தினுடைய அளவு அதிகமாயிடும். தயவுசெய்து மருந்து மாத்திரை சிகிச்சை என்பது தேவை, அளவோடு இருக்க வேண்டும். அதிகமாக எது இருக்க வேண்டும்? ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வாழ்வியல் முறை இருக்க வேண்டும். தன் உடல்நல மனநலத்தில் அக்கறையோடு தன்னை என்ன தவறு செய்வதால் என் உடல் நோய்வாய்ப்படுகிறது என்று சுயமாக சிந்தித்து புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை, காலையில் என்னென்ன தப்பு பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு எழுத்துங்கிற வரைக்கும் உடம்பை கெடுக்காமல் எப்படி பார்த்துக்கிறது என்ற அக்கறையோடு கொஞ்சம் வாழ்வியல், இயற்கை சார்ந்த வாழ்வியலை கொஞ்சம் கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக மருந்து மாத்திரைகளிலிருந்து விடுபடலாம், நோய்களிலிருந்து விடுபடலாம், வாழும் வரை நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழலாம். அப்படி நோயை தேடாதே, ஆரோக்கியத்தை தேடு என்ற ஒரு வாழ்வியல் கருத்தோடு இந்த நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய அக்குநித்தி டிவிக்கும் நம்மளுடைய தவம் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கும் அதனுடைய நிர்வாக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய நம்மளுடைய அக்குநித்தி டிவியினுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் ஜாயின்ட் மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நல்லது.